நல்ல பொண்ணுங்க நான் ரொம்ப நல்ல பொண்ணு எக்ஸ்பிரஷன் தெரியுமில்ல ஹாய் காய்ஸ் நந்த அவங்க டால் கேமிங் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் என்னோட ரெண்டு சப்ஸ்கிரைபர் என்னோட அண்ணா நாலு பேர் சேர்ந்து சிஎஸ்ஆரில் ஒரு மேட்ச் போயிருந்தோம் அந்த மேட்சில் ஃபஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணிட்டோம் செகண்ட் ரவுண்டில் பாருங்கள் அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் எனிமஸ்லாம் இருக்காங்க கிராண்ட் குக் பண்ணி வீசினா டேமேஜ் போச்சு இதுக்கப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும் ரஷ் பண்ணி போய் அழுத்தி பிடிச்சி ஒரு எனிமி சூப்பராக டவுன் பண்ணிவிடுவேன் டவுன் பண்ணி அவனோட கீழே செக்யூர் பண்ணுறதுக்குள்ளே அவனோட டீம்மேட் வந்து என்ன அடிச்சு டவுன் பண்ணிவிடுவான் என்னோட அண்ணா எனிமியோட டீமேட் அடிச்சு டவுன் பண்ணிவிடுவாங்க எனிமியோட டீமேட் வந்து என்னோட அண்ணன் அடிச்சு டவுன் பண்ணிட்டு அவனோட டீம் மேட்டை ரிவை பண்ணிட்டு இருப்பான் நான் செல்ஃபி வேலை ரிவை ஆகி அந்த எனிமையை அடிச்சு முடிச்சிருவேன் ஒரே ஃபன்னா போச்சு இந்த இடத்துல எமோட் போடாம இருக்க முடியுமா எமோட்டும் போட்டு எனிமே வெறுப்பேத்தியாச்சு ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்ட் நாங்க சூப்பராகவே வின் பண்ணிட்டோம் அப்படியே நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பாருங்க காயின் வேற நிறைய இருந்தது எனக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டேன் ரெண்டுமே சிப்பு போடுறதுன்னு வச்சிருந்தேன்னா ரெண்டுத்துக்குமே சிப்பு போட்டுக்கிட்டேன் எனிமே வேற லெவல்ல அடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் எமோட் போட்டா ஒரு மரியாதை கூட யாரும் திரும்ப எமோட் போடல ஒரே அசிங்கமா வச்சு குமார் நம்ம குடும்பத்துக்கு அமௌண்ட் எல்லாம் தேவையா டாலு அப்படிங்கிற மாதிரிதான் என்னோட மைண்ட் வாய்ஸ் இருந்தது நான் சொல்லும் போது நீங்க நம்மள இல்ல இப்ப பாருங்க அலாக் போட்டு எனிமி அடிக்க எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறாங்கன்னு என்கிட்ட அலாக்கும் இல்ல கிள்ளியோட பவரும் இல்ல நான் எப்படி ஸ்லோவா ஓடுறேன் பாருங்க நான் மேல போய் என்னோட டீம் பேக்கப் கொடுக்கறதுக்குள்ள என்னோட டீம்ல இருக்கவங்களே எனிமிஸ் அடிச்சு முடிச்சிருவாங்க போல அவ்வளோ ஸ்லோவா ஓடுறா இவ ஒரு வழியா பக்கத்துல வந்துட்டோம் மேல வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்மளோட டீம் எனக்கு வேற லெவலா பேக்கப் கொடுக்கறோம் போனா சைட்ல ஒரு ஒளிவட்டம் என்னடா இது பார்த்தா தாங்க அங்க போய் உட்காந்துட்டு இருக்கான் அட பக்கி பையில ஏ அங்க உட்காந்து என்னடா பண்ற ஓ என்னோட டீமேட்லாம் எல்லாம் அடிக்க பிளான் பண்ணி அங்க போயிருக்கியா நீ இந்த டால் இருக்க வைக்க அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி கையில ஒரு பிளாஷ் பிரிஸ் இருந்தது அதை தூக்கி வீசினா சிக்ஸ்டி எயிட் டேமேஜ் போச்சு தம்பி என்னடா உட்காந்து தூங்கிட்டியா அப்படியே உட்காந்துட்டு இருக்க சரி அங்கேயே உட்காந்து தூங்குன்னு சொல்லி அழுத்தி பிடிச்சி அவனை டவுன் பண்ணியாச்சு இந்த இடத்துல வேற என்னோட சப்ஸ்கிரைபர் டவுன் ஆகியிருக்காரு கையில ஒரு கிரானேட் இருந்தது தூக்கி வீசினா ஒரு இனிமிக்கும் டேமேஜ் போகல யாரோ இனிமே டவுன் பண்ணி வச்சிருந்தாங்க அவங்க கிளியாச்சும் செக்யூர் பண்ணுவோம் சொல்லி அவங்க கிளிய செக்யூர் பண்ணி கொடுத்த அதுக்குள்ளே என்னோட டீம் மேட்டை எனிமிஸ் அடிச்சு முடிச்சி முடிச்சுட்டாங்க மூணு ரவுண்ட் வின் பண்ணியாச்சு அப்படியே இந்த ரவுண்ட்ல பாருங்க நான் இப்படி சுத்திட்டு வரதுக்குள்ளேயே ஒரு எனிமி முடிச்சுட்டாங்க இன்னும் மூணு எனிமி தான் இருக்காங்க ஸ்டெப்ஸ்ல வரும்போது இன்னொரு எனிமி டவுன் பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டு எனிமி தான் இருக்காங்க ஆப்போசிட்ல வேற ஏர் ட்ராப் இருக்கு ஏர் ட்ராப்ல லூட் அடிக்காம இருக்க முடியுமா போயிட்டு நானும் லூட் அடிச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ள மூணு எனிமி முடிச்சுட்டாங்க இன்னும் ஒரு எனிமி தான் இருக்காங்க அந்த ஒரு எனிமியும் அவங்களே முடிச்சிருவாங்கன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் உண்மையாவே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் என்னது சிங்கிள் கிங் எனிமையால் தாக்கப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மைண்ட் வாய்ஸ் இருந்தது நானும் கையில ஒரு கிரானேட் இருந்தது குக் எனிவிசி ஒரு கிளே எடுக்கலாம்னு பார்த்தா என்னோட சப்ஸ்கிரைபரே அடிச்சு முடிச்சிட்டாங்க இந்த மேட்ச் வேற லெவல்லவே போயே எடுத்தாச்சு एमஐபி என்னோட அண்ணா தான் வந்திருந்தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோல அவங்களால கண்டினியூவா பார்க்க முடியும் முடிஞ்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் गाइस பை பாய்